இல்லை பெரிய சேஞ்சுன்னா அதை சொல்லணும்னா, அதான் நம்ம ஊரில் சொல்லணும்னா பில்லா ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. நான் என்றைக்குமே அந்த படத்தை சொல்லுவேன், ஏன்னா ஓவர் அந்த என்ன ஷூட் பண்ணிட்டு வராங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த லுக்கையே மாற்றி, அது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் படங்களில் தான் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து அங்கே மலேசியாவில் போய் ஷூட் பண்ணது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக மாறிப்போச்சு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு கூலிங் கிளாஸாக இருக்கட்டும், ஒரு காஃபி குடிக்கிற டம்ளராக இருக்கட்டும், ஒரு ஷூவாக இருக்கட்டும், ஒரு வாட்சாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்ந்து வர்றது. ஸோ எல்லா படமுமே அப்படி தான். ஒன்று 300 மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஷூட் பண்ணாங்கனே ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது. அது இதுதான் ஒரிஜினல் ஃபைலுன்னு 300 காட்டினாங்கன்னா இதுவாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அதை வேறு மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அது ஒன்று. பட் இன்னொன்று என்னென்னா, பெருசாக ஒரு ஒர்க் வைக்க நான் கேள்விப்பட்ட இது தான். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணல. வாரணம் 1000 படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமில் ஷூட் பண்ண படம். அந்த ஃபிலிம் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கும்போது ஆல்மோஸ்ட் தெளிவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பெருசாக நம்ம எதையுமே மாற்றவே தேவையில்லை, அந்த அளவுக்கு லட்டு மாதிரி வந்து லைட்டிங்கிலிருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி எக்ஸ்போஷர்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பர்ஃபி, ஆமாம், அப்படியே பேய் அறிஞ்சு போய் பார்த்துருக்கோம் அந்த படம். நம்மளாம் கலர் ஹிஸ்ட்ரியில் ஊரை ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணனால. தமிழ்லையா? தமிழில் அந்த மாதிரி வியந்த படங்கள்லாம் திரும்ப நான் பில்லாவை தான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். இல்லை, இப்போது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிகினர் கலரிஸ்ட்டு கூட வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணுறாங்க. இப்போ நிறைய படம் நான் பார்க்குறேன், ஓடிடி இதில் பார்க்குறேன், நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆனால் கலரிஸ்ட் யாருன்னே வந்து தெரியல, பிகினர்ஸாக தான் இருக்கிறாங்க. டிஜிட்டல் வந்து உங்களுக்கு அவ்வளோ கை கொடுக்குது, அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி டிஐயில் கொஞ்சம் நீட்டாக பார்த்த படம்னா விக்ரம் டிஐயே எனக்கு பிடிச்சி தான் இருந்தது. அதாவது ரொம்ப ஒர்க்கே பண்ணலை, சர்ட்டெலாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்க. அதாவது அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்ணுறது. ஆக்சுவலி ஏன்னா நீங்கள் பளிச்சுன்னு வந்து பண்ணிடலாம், அழகாக நல்லா ப்ரைட்டு கான்ட்ராஸ்ட்லாம் வச்சு அழகாக காட்டுறது கொஞ்சம் ஈஸியான வேலை. ஆனால் இதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப இது, அது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த படம் தீரன் அதிகாரம் ஒன்று, அது ஒரு நல்ல ஒர்க்கு, நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே கேமராமேன் மாயா ஒன்று இருக்கும், அதுவும் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. சத்யசூரி, ஆமாம், ஃப்ரெண்டு தான் அவர். அப்புறம் இந்த படம் கயலும் வந்து ஒரு நல்ல படம், வரவே ஒர்க்குமே வந்து நல்லா இருக்கும், நல்லா பளிச்சு ஒரு ஃபீல் இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு. கயல் நீங்கள் பண்ண படங்கள் ஆமாம், ஏண்டா இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கேன்னு இருக்கான். டைம் மிஷின் கிடைச்சா சரி போய் வேறு மாதிரி அதை பண்ணலாமான்னு. ஆமாம், அதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா அது ஒரு விஷயம் தப்பாக இருக்கும்போது நமக்கே தெரியல நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது நமக்கு தெரியல. புரியல. இல்லை, நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடை க்ரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். பட் லெட்டு வந்து டிஃபால்ட்டாக சிலது இருக்கும். இப்போ ஃபிலிமில் இருந்து லாகில் ஸ்கேன் பண்ணி வரதை வந்து அதுக்கு நம்ம வந்து நம்ம பைப்லைனுக்குன்னு ஒரு லெட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், மானிட்டரை கேலிபிரேட் பண்ணிவிட்டு அந்த லெட்டை நம்ம அப்ளை பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ அது வேறு. பட் கலர் கரெக்ஷனுக்குன்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி லட்டு ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஆட்டோ இது போட்டு டேவின்சில் எல்லாம் அது இருக்குது, ஆட்டோ அப்ளை பண்ணால் அதுவே எல்லாம் ஒரு மாதிரி வந்து உட்காந்துடும். நமக்கு நான் பர்மாவில் 5 டேவின்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பர்மா பார்த்திங்கன்னா அது முன்னாடி இன்னொரு சொல்ல, இந்தியாவுக்கு வந்து ஒரு டிஐன்ற இந்த டெக்னாலஜி வரும்போது முதல்ல ஒரு கலரிஸ்ட் வர்றாரு, ஃபாரின் கலரிஸ்ட். ஏன்னா நம்ம ஊரில் அந்த டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது. யூஎஸ்க்குலேருந்து தான் ஒரு கலரிஸ்ட் வராங்க. முதல்ல வந்து இங்கே பண்ண படங்கள் எல்லாமே ஒரு 2-3 பேர் எல்லாமே ஃபாரின் கலரிஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நம்ம கலரிஸ்ட்டுங்கள்லாம் ஒரு பாப்புலர் ஆகிட்டு அவங்க நல்லா சிறப்பாக தரமாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட சில டிஓபிஸ் வந்து எனக்கு ஃபாரின் கலரிஸ்ட்டு வேணும்னு கேட்டு அவங்க யாரையாவது வர வச்சு பண்ணதும் உண்டு இங்கே. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்தியாவுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரின் கலரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஃபாரின் கலரிஸ்ட்டாக ஒருத்தர் வேறு நாட்டுக்கு போன. ஆமாம், இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு ஃபாரின் கலரிஸ்ட்டாக போனவர் ஒருத்தர் அவர் நான் தான். ஸோ அந்த நாட்டுக்கு பர்மாவுக்கு நான் ஃபாரின் கலர், ஏன்னா அவங்க வந்து 2-3 ஸ்டுடியோ அங்கே இருக்குது. அவங்க மார்க்கெட் பண்ணும்போது பர்மாவில் ஃபாரின் கலரிஸ்ட் நாங்கள் இந்தியா, அதுவும் பாலிவுட் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாலிவுட் தானே, பாலிவுட்லேருந்து கலரிஸ்ட்டு நாங்கள் வர வச்சுருக்கோம், பாலிவுட் கலரிஸ்ட் பண்ணுவார். நான் சொன்னேன், ஏ நான் பண்ணதே இந்தி படம், ஒரே ஒரு படம் அசிஸ்டன்ட் கலரிஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஏன் அப்படி சொல்லல, அப்படி சொன்னால் தான் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு.
சொல்லுவாங்க. பர்மா வந்து என்னன்னாங்க, இப்போது நம்ம ஊர் வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் சினிமாவாக மாறுது, ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்டராக மாற்றுற டைமு. என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் என்னவோ அதை எல்லாத்தையும் தப்பு தப்பாக எங்கள் இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி தப்பு தப்பாக பண்ணுற ஒரு கலாச்சாரம் இன்றைய வரைக்குமே நம்ம சினிமாவில் சினிமான்னு இல்லை, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி மாற்றி அடாப்ட் பண்ணுறது நிறையா நடந்துன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டி சினிமா இ சினிமான்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இ சினிமானா இந்த நார்மல் ஒரு ஹெச்டி ப்ரொஜெக்டர், ஏன்னா ஹெச்டி ப்ரொஜெக்டர் வச்சு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஹெச்டி ப்ரொஜெக்டரை வச்சு அது ஃபைல் சைஸ் 5 GB 6 GB தான் இருக்கும், 1080p ப்ரொஜெக்ட் பண்ணி இதுதான் உங்களுக்கு படம்னு வந்து காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது கொச்சையாக தான் ஏதாவது சொல்லணும், அந்த மாதிரி இருக்கும், ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஸ்க்ரீன். ஒரு 10 வருஷம் முன்னாடி நிறைய தேட்டரில் நீங்கள் அந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்பீங்க டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷனில். அதுக்கப்புறம் தான் ஐ மீன் அந்த டைமில் டி சினிமா இடின்னு ரெண்டு இருந்தது, இ சினிமானா எலக்ட்ரானிக் சினிமா, டி சினிமானா டிஜிட்டல் சினிமான்னு சொல்லுவாங்க. டி சினிமான வரும்போது எல்லாமே 2K ஃபைல், ப்ராப்பரான எஸ்எம்பிடியோட ஸ்டாண்டர்ட் படி அந்த தர நிர்ணயத்தோடு நடக்கிறது. சத்யத்தில் முதல்ல இது பண்ணாங்க, சத்யத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸ்லாம் இப்போ 2K ப்ரொஜெக்டரை வச்சு 2K கண்டென்ட்டோடு அந்த இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் சமீபமாக தான் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீனுமே 2K ஸ்க்ரீனாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 10-12 வருஷம் ஆச்சு அதை மாறி வரது. அதுக்கு முன்னாடி வெறும் ஹெச்டி ஃபைலை வச்சு டிஜிட்டல் சினிமா 2K ஃபைலு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒருத்தர் யாரோ கேஸ் கூட போட்டாங்க டிஜிட்டல். ஆமாம், ஏன்னா அதில் முதல் ஆள் வந்து கேரளா தான். கேரளாவில் ஒரு 2K ப்ரொஜெக்டர் கூட அந்த டைமில் கிடையாது, எல்லாமே வந்து இந்த தான் ஹெச்டி ப்ரொஜெக்டர் தான். ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி ரூமில் ஒரு ஹெச்டி ப்ரொஜெக்டர் வாங்கி படம் பார்ப்போமோ அதை விட கேவலமான இருக்கும். ஏன்னா நான் அட்லீஸ்ட் நம்ம வீடாவது வந்து சின்ன டிஸ்டன்ஸ் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கும், அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஷார்ப்னஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்து ஹெச்டி ப்ரொஜெக்டருங்கிறது ஒரு அநியாயம், செய்கிற தொழிலில் நம்ம வந்து கொலை பண்ணுற மாதிரி தர்மம் இல்லாத ஒரு தொழில் அது. அதை தான் இங்கே வந்து 10 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட்ஜெட் ஒரு ஃபேக்டர்னு வைங்க. ஆனால் பர்மாவில் என்னென்னா, அந்த நாடு வந்து ஒரு 3ம் உலக நாடு மாதிரி தான், எக்கனாமிக்கலாக எந்த பெரிய வளர்ச்சி கிடையாது, டெக்னாலஜி வளர்ச்சி கிடையாது, ஒரு ஏழை நாடு தான். அவங்களுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த விவசாயம் தான் முக்கியமான இது, இந்த எக்ஸ்போர்ட் அந்த தேக்கு மரம் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பருப்பு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் தான் அவங்களோட அந்த மாதிரி இது தான். ஆனால் அவங்க வந்து ஃபிலிமில் கொஞ்ச நாள் அவங்க படங்களே எடுக்காமல் இருந்தாங்க. அந்த ஃபிலிம் வந்து அழிகிற டைமில் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா அந்த டெக்னாலஜி படித்தவங்களும் அங்கே யாரும் கிடையாது. அவங்க ஃபாரின்லேருந்து ஒரு குரூப் ஒன்று வர வச்சு அவங்களுக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ எம்எம்பிடின்னு வாங்க, மியான்மர் மோஷன் பிக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சம்திங் லைக் தட். அவங்க டீம் கூட வச்சு லோக்கல் அவங்க ஊரில் இருக்கிற, இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு மணிரத்னம், சங்கர் ஒரு பெரிய ஹீரோ, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எது ஸ்டாண்டர்ட், ஸோ ஓகே இதுதான் ஸ்டாண்டர்ட், அப்போ எல்லா தியேட்டரும் இந்த மாதிரி மாற்றணுன்ட்டு எல்லா தியேட்டருமே 2K ப்ரொஜெக்டரை இன்ஸ்டால் பண்ணி ஒரு டி சினிமா ஸ்டாண்டர்ட் என்னவோ டிசிஐ ஸ்டாண்டர்ட் படி பக்காவாக வந்து இது பண்ணி தான் அந்த தியேட்டர் வந்து. எனக்கு போய் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆகுது, ஏன்னா இது ஒரு இந்த கண்ட்ரின்றாங்க, ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனு, ஒரு பழைய தியேட்டரு, வெளியே பார்த்தா பழைய தியேட்டரு, உள்ளே வந்து ஸ்க்ரீனை புதுசாக போட்டு இருக்கிறான் 2K ப்ரொஜெக்டரு, ஜம்முன்னு லட்டு மாதிரி அந்த படம் வந்து ஓடுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களோட சினிமாவில், ஆனால் ஒரு விஷயத்த நீ உங்கள்கிட்ட பண வசதி இல்லை, ஒரு ஏழை நாடு இதுவாக கூட, ஆனால் ப்ராப்பராக இது தான் ப்ராப்பர் சேனல், இது தான் பக்காவான டெக்னிக், இப்படி தான் பண்ணணுன்னா பண்ணுறதுக்கு அந்த ஒரு முனைப்பு அந்த ஒரு இது வேணும்ல, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறதுக்கும் பணம் சம்பாதிச்சா போதும், எங்கள்கிட்ட இவ்வளோ தான் முடியும்னு பண்ணுறதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் அது தான். நம்மளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தின்னு இருந்தாங்க, யாரோ கேஸ் கூட போட்டாங்க அந்த டைமில். ப்ரொஜெக்டர்னால் வந்து 2K தான் இருக்கணும், 2K கம்மியாக எதுவும் இருக்கக்கூடாது, கண்ணு கேடும் அப்படின்ட்டு கேஸ் போட்டாங்க. அப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பர்மாவில் நான் பார்த்து வியந்தது ஒன்று. பட் என்னென்னா அவங்களோட படங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை கதை பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இன்னும் அவங்க 80s தான் அறிகிறாங்க. நம்ம விசு படம் மாதிரி ஒரு ட்ராமா செட்டப்பு, வீட்டுக்குள்ளே கதை நடக்கிற மாதிரி அப்படியும் இருக்குது. ஒரு 60-70% படங்கள் அப்படி தான், மீதி வந்து கொஞ்சம் நல்ல படங்களும் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டோரியாகவே நல்ல கதை, நிறைய ஹாரர் படங்கள், பேய் படங்கள் அவங்க விரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஒன்று பேய் படம் பார்க்குறோம், இல்லை இந்த மாதிரி ஃபேமிலி காமெடி படங்களை பார்க்குறாங்க. ஸோ ஒரு 70% படங்கள் வந்து பெருசாக குவாலிட்டி எல்லாம் ஒன்றும் இருக்காது, மண் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்டாண்டர்டில், அந்த 2K ஸ்டாண்டர்டில் பக்காவாக அந்த பைப் லைனில் கிரேட் பண்ணி டி சினிமாவாக பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வந்துடுது, அதை என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள். ஒரு சில டைரக்டர் நல்லாவே படம் எடுக்கிறாங்க. கேமரா மோஸ்ட்லி ஒரு 90% படங்களை வந்து பிளாக் மேஜிக்கில் தான் ஷூட் பண்ணுறாங்க, அதுவே அவங்களுக்கு நல்லா இருக்குது, அதையும் அவங்க நல்லா தான் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஊரில் பிளாக் மேஜிக் பண்ணுறது தான், அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் பிளாக் மேஜிக் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் நல்லா இருக்க மாட்டேங்குது, அவங்க பிளாக் மேஜிக்கில் பண்ணுறாங்க நல்லா இருக்குது. மார்க்கெட்டிங் தான் சிம்பிளாக சொல்லணும், அதுதான் உங்களுக்கு
8K ப்ரொஜெக்டரில் நீங்கள் வந்து 12-bit ஸ்க்ரீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தேவை. ஃபைனல் எண்ட் ஆஃப் தி டே மேக்ஸிமம் நீங்கள் வந்து 4K ப்ரொஜெக்டர் தான் பண்ண போகிறீங்க, 4K அவுட்புட் தான் கொடுக்க போகிறீங்க, மேக்ஸிமம் அதை தான் பண்ண முடியும். 8K ப்ரொஜெக்டர் இன்னும் கமர்ஷியலாக இது பண்ணியெல்லாம் கொடுக்கல. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு 8K இப்போ ஷூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த முதல்ல அந்த லாக் லீனியர் டிஃப்ரென்ஸ் பண்ண பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இது டீட்டெயிலும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கும். பைப்லைன் வந்து சொல்லிக்கலாம் நாங்கள் 8K ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து 2K ப்ரொஜெக்டில் தான் பண்ண போகிறீங்க. டிவியில் உட்காந்து உங்கள் வீட்டு டிவியில் 2K டிவிலையோ 4K நீங்கள் பார்க்குற 4K டிவி வந்து அவங்க 4K டிவின்னு தான் சொல்லுவாங்க, அது 4K டிவியெல்லாம் கிடையாது, அது ஒரு அல்ட்ரா ஹெச்டி டிவி அவ்வளோதான். ஆனால் என்னென்னா அந்த டிவிக்குன்னு ஒரு பிரில்லியன்ஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்க்கும்போது நமக்கு பளிச்சுன்னு தெரியும், ஓ இதுதான் 4K 4K அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர் டிவியில் வீட்டில் உட்காந்து தான் பார்க்க போகிறோம், தேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் கம்மி, அவங்க எல்லாமே 2K பிரிச்சு தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா டெக்னாலஜி ஒரே இடத்துல தேங்கக்கூடாது, அடுத்தடுத்து டெக்னாலஜி போகணுன்றதுக்காக அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது, தப்பாச்சு, ஏன் தப்பாக பண்ணுறீங்க? ஈஸோவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட் பண்ணணும். இப்போ ஈஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா கியூபுக்கு கொடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் திரும்ப லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா அதோடய அவுட்புட் வந்து வேறு மாதிரி. லேப்டாப்பே வந்து நீங்கள் வந்து ஒரு டெல் லேப்டாப் வச்சுன்னு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஆப்பிள் வச்சுன்னு இருக்காரு. ஓகே, ஒரே கண்டென்ட்டு நீங்கள் கிரேட் பண்ணிட்டீங்க, அதில் போட்டு பார்க்குறீங்கன்னா டெல் மானிட்டரில் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், இதில் பார்க்குறது வேறு மாதிரி கலரில் இருக்கும். அது அப்படியே என் ஃபோனுக்கு ஏற்றிட்டு ஃபோனில் பார்த்தோன்னா இதில் பார்க்குறது வேறு. ஸோ டிஜிட்டல் வந்து ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, அது ஒரு வரையறையாகவும் வச்சக்கூடாது. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போது ரெஃபரன்ஸ் வீடியோவே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் ஸ்டில் வந்து டிஓபி காட்டுறாரு, டைரக்டர் காட்டுறாருன்னா அவங்க அவங்களோட டேப்பில் இருந்து இல்லை ஃபோனில் இருந்து காட்டுவாங்க. ஓகேவா, அந்த ஃபோனுக்கு தான் அது அந்த கலரை காட்டுது, ஆனால் ஒரிஜினலாக அவன் என்ன கலரை வச்சுருக்கானோ நமக்கு தெரியாது. ஓகேவா, அதை நம்ம தேட்டரில் போய் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான், இப்போ ஒரு சேம் ஃபைலை ஒரு சேம் இதை தேட்டரில் போய் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நம்ம ஃபோனில் பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு லாக் இமேஜ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் போய் அதில் வந்து விழுது, ப்ரொஜெக்ட்லேருந்து அந்த இமேஜ் விழுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் இங்கே எல்சிடி இந்த மானிட்டரில் நீங்கள் பார்க்குறது அதோட கிறிஸ்மஸ் வந்து அதோட கான்ட்ராஸ்ட்டை தூக்கி கொடுக்கறது லெவல் வேறு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு, என்ன நல்ல பாட்டு, நல்ல கல பொன்னியின் செல்வனை யூடியூப்பில் பாட்டை வச்சுக்கோங்க, தேட்டரில் ஓடுதுன்னா தேட்டரில் அந்த பாட்டு ஓட்டும், உங்கள் ஃபோன்லேருந்து அப்படியே பாருங்கள், ரெண்டு கலரும் ஒன்றா இருக்காது, அந்த ரெண்டு பிரில்லியன்ஸ் அந்த அவுட்புட் ஒன்று காட்டுது பார்த்திங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த கேலிப்ரேஷனுங்கிறது என்னென்னா நம்ம மோஸ்ட்லி தேட்டருக்காக தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா, தேட்டருக்கு பண்ணுறத இந்த மாதிரி யூடியூபுக்கு போகுது இல்லை வேறு ஏதாவது இந்த மீடியத்துக்கு வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு HD அவுட் எடுக்கிறோன்னா அதுக்குன்னு சின்னதாக ஏதாவது ஃபைன் டியூன் ஏதாவது ஒரு சின்ன லட்டு ஏதாவது நம்மளே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு HD அவுட்புட் மட்டும் வேறு ஒரு அவுட்புட் எடுத்து கொடுக்கணும். ஸோ பண்ணும்போது தேட்டர் மைண்டில் வச்சு தேட்டருக்காக தான் பண்ணணும், அந்த DCI ஸ்டாண்டர்டில் தான் பண்ணணும். அவுட்புட் எடுக்கும்போது மட்டும் இதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட் ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக ஸ்டுடியோஸ்லேயே HD அவுட் எடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைனராக வேறு ஏதாவது ஒரு லெட் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி கொடுக்குறாங்க. ஃபோனுக்கு ஃபோனே டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரே பாட்டு உங்கள் ஃபோனில் ஒரு கலரில் இருக்கும், என் ஃபோனில் ஒரு கலர் இருக்கும். இது ஒரு நல்ல கேள்வி, ஆனால் நீங்கள் முதல்ல வந்தீங்களா என்னென்னு தெரியல, நான் வந்து முன்னாள் கலரிஸ்ட்டு தான், இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணல. ஓகேங்களா, 2 வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணல, மறுபடியும் போனால் பர்மாவுக்கு போவேன். ஸோ இது ஒன்று. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு வந்து இது என்னென்னா, ஒன்று அந்த இப்போ இன்னொன்று என்னென்னா, ஒரு எந்த கலரிஸ்ட்கிட்ட பண்ண போகிறோன்றதே பாதி பேருக்கு தெரியாது, முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஒரு சில கேமராமேன் தான் வந்து ஃபிக்ஸடாக இருப்பாங்க, இந்த படம் வந்து இந்த அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, இந்த கலரிஸ்ட்கிட்ட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கே ஆல்மோஸ்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும், நம்ம இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா, பட் என்னென்னா லாஸ்ட் மினிட் வரைக்குமே யாருக்கிட்ட எந்த ஸ்டுடியோவில் பிஸ்னஸ் தானே எல்லாருமே, ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபா பண்ணுறன்ற இடத்துல அடியே இன்னொருத்தர் 4 லட்சம் சொல்லுவார், இன்னொருத்தர் 3 லட்சம் சொல்லுவார், இன்னொருத்தர் எங்கேருந்தோ ஒருத்தர் சார் 2 லட்சத்தில் பண்ணிக்கலாம் சார் நம்மளால இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் என்ன யோசிப்பார்னா, எப்படி பார்த்தாலே பொம்மை தெரிய போகுது, ஸ்க்ரீனில் படம் வரப்போகுது என்ன. ஆமாம், ஒரு ஃபேமஸான டைரக்டர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் டைரக்டர் யாருன்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணாத பொம்மை தெரியும் வா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர் லைட்டிங் பண்ணுற கேமராமேனை. ஓகேங்களா, அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த பட்ஜெட்டில் கூப்பிடும்போது அப்போ தான் அந்த கலரிஸ்ட்டுக்கிட்ட அந்த ஸ்டுடியோக்கிட்டே அவங்க போவாங்க DOP. ஓகேவா, DOPக்கு இன்னொரு கலரிஸ்ட் வேறு யாராவது ஒரு மைண்டில் இருப்பார், அந்த நேரத்தில் வந்து இவங்க ப்ரொடியூசர் ஒத்து வர மாட்டார், அவர் பட்ஜெட் படி இங்கே பண்ணுங்கன்னுவார்.
ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய குளறுபடி. அதாவது சில நேரத்தில் ஒரு ஒரு 30 to 40% கேமராமேன் வந்து அந்த கலரிஸ்ட் யாருன்னு தெரியாமல் ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு இதுவாக தான் முதல்ல வருவாங்க, யாருன்னு தெரியலையே எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், நமக்கு என்னென்னலாம் வித்தை தெரியும், கற்றுக்கிட்ட வித்தெல்லாம் சார் இப்படி பண்ணிக்கலாம் சார், இது பண்ணிக்கலாம் சார், இந்த ஆப்ஷன்லாம் இது இருக்குது சார், உங்களுக்கு எப்படி சார் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கன்வின்ஸ் பண்ண எப்படி தான் பண்ணுமே தவிர, இந்த முதல்ல பேசி இது பண்ணுறது வந்து நம்ம ஊருக்கு இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்கே பண்ண போகிறோம், டிஏ எங்கே பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிரபலமான படம், பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய கேமராமேன், பெரிய ப்ரொடியூசர், ரெண்டு படம் ஒரு டீம் கிட்ட, ஒரு கேமராமேன்கிட்ட, ஒரு ஸ்டுடியோவில் பண்ணாங்க, மூணாவது படம் இப்போ அவங்கக்கிட்ட பண்ணல, பாம்பேயில் போய் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எல்லாமே மாறும். அப்போ அவங்களோட இது ஒன்று இருக்குல்ல, அந்த கேமராமேனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இந்த படத்துக்கு என்ன வேணுமோ நம்ம எல்லாம் இதில் பண்ணிட்டோம், லைட்டிங்லேருந்து ஒரு செட்டிலேருந்து காஸ்ட்யூம்லேருந்து எப்படி எப்படி என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், எந்த கலர் ஷீட்டில் போய் கொடுத்தாலே அது நம்ம கேட்குற மாதிரி வந்துடும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் அந்த டிஓபிக்கு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது வரணுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது இன்றைக்கு நாளைக்கு உடனே மாறாது, அது ஒரு ரிலேஷன்ஷிப் மாறியாது. ஃபினான்ஷியல் வந்து அங்கே ஒரு ஆமாம் நம்ம வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் எப்படா இந்த படத்தை வந்து முடிக்கலான்ற ஒரு இதிலே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு குவாலிட்டி, இந்த ஸ்டுடியோவில் பண்ணணும், இந்த கலர் ஷீட்டை பண்ணிடணும், அந்த இதுவே அந்த ப்ரொடியூசர் மைண்டில் இருக்காது. இல்லை எப்படி இருந்தாலும் இப்போ இல்லை, சவுண்டு கேட்குது, படம் தெரியுது, படத்தை ரிலீஸ் பண்ணணும் விட்டா போதுன்ற அந்த ஒரு இதில் தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ண இருக்க முடியாது அந்த நேரத்தில், இது பண்ண முடியாது. ஒரு டைரக்டர் இல்லை அந்த குவாலிட்டியை வந்து இதுவாக பர்ஃபெக்டாக நான் அந்த டைம் கொடுத்து இதுவாக பார்த்து ஒரே முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்ன சார் தான். ஏன்னா அந்த பிரசாத் லேபில் நான் போனப்போ எல்லா படமுமே வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் சென்சாருக்கு ஃபஸ்ட் காப்பி வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமை சென்சார் போது புதன்கிழமை சென்சார் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணுவாங்க, கோட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோட்டிங் இல்லாமல் த்ரீஎம் நெகட்டிவ் சொல்கிறேன் நான், இப்போ புது சொல்ல, அது இல்லாமல் ஃபர்தராக ரிலீஸ்க்கு பிரிண்டெல்லாம் நம்ம போட முடியாது. அதுக்கப்புறம் அதை கோட்டிங் பண்ணி சென்சார் கட்டுறிஞ்சு அதை பண்ணி அவசர அவசரமாக அடித்து உருட்டி இப்படி தான் ஓகும். தேட்டர்லலாம் பொட்டி வரலன்னு சொல்கிறாங்களே சில ஊர் சைடில் இருக்கிற தேட்டர்லாம், என்ன காரணம்னா இவங்க பண்ணுற டிலேனால தான். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எல்லாமே நடக்கும். எல்லா படமுமே நான் வந்து அப்படி தான் பார்த்துன்னு இருந்தேன். முதல் படம் இவர் படம் வருது, மணிரத்னம் படம் குரு, 2007 பிப்ரவரின்னு நினைக்கிறேன். ரிலீஸ்க்கு 2 மாதம் முன்னாடி ஃபஸ்ட் காப்பி, இந்த ஃபஸ்ட் காப்பி எடுத்து பார்க்குறாரு, பார்த்துட்டு எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் சென்சார், அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் டைம், 3 லாங்குவேஜ் ஏதோ பிரிண்ட்டு, தமிழ் ஹிந்தி தான் மெயினு, ஹிந்தி தமிழ் அப்புறம் தெலுங்குன்னு நினைக்கிறேன், மலையாளம் போட்டாங்களா என்ன மறந்து போச்சு. 1.5 மாதம் டைம் கொடுத்துட்டு பாட்டு ரிலாக்ஸாக, அவன் பாட்டு ரிலாக்ஸாக பெரும். ஏன்னா நாங்கள் வந்து பண்ணிருக்கோம், வழக்கமாக பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா 5 மிஷின் டெவலப்பிங் மிஷின் ஓடும், அந்த பாசிட்டிவ் பிரிண்டிங் வரப்போ அவசர காலத்தில் 5 ஓடும் இல்லை 4 ஓடும். இவர் படம் 2 மிஷின் அழகாக கேஷுவலாக ரிலாக்ஸாக பண்ணின்னு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குல்ல, ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சிக்கிட்டு அந்த குவாலிட்டி, நம்ம படத்தோட குவாலிட்டிக்கும் இது வேணுன்ற அந்த டைம் கொடுத்து பக்காவாக பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, அது அவர் ஒருத்தர் மட்டும்தான் நான் வந்து பார்த்தது தமிழ் சினிமாவில். ஹிந்தி படம் ஒன்று பண்ணோம், ரெண்டு படம் இங்கே நான் பிரசாதத்தில் இருக்கும்போது, ரங் தே பசந்தி ஒன்று, கிறிஷ் ஒன்று, அந்த ரெண்டு படமும் இப்படி தான் நடந்துச்சு. கிறிஷும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் முன்னாடி எங்களுக்கு அந்த இன்டர்மீடியட் நெகட்டிவ் வந்துடுச்சு, டிஏ தான் அந்த படம் பண்ணாங்க, ஒரு ஒரு இது எங்களுக்கு வந்துடுச்சு. ஹிந்தியும் நாங்கள் ஒரு பாதி பண்ணோம், தெலுங்குக்கும் கொஞ்சம் பண்ணோம், தமிழும் பண்ணோம், எல்லாமே இங்கே வந்து பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு 1.5 மாதம் ரிலீஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி எல்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சு, எங்கெங்கே போகணுமோ எல்லாருக்குமே போயாச்சு. ரங் தே பசந்தி அது வந்து என்னென்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து குவாலிட்டி வந்து கான்சியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். 2006 அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துடுச்சு. கதை வந்து 2002 நடக்கிற மாதிரி, லண்டனை ஒரு ஷாட் காட்டுவாங்க, ஒரு ஏரியல் ஷாட், அந்த லண்டன் பிரிட்ஜு, அதில் 2002 ஸ்லைடு இருக்கும். அப்போ வந்து பிஜேபி சேர்ந்தவங்க ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா கதை வந்து அந்த பார்லிமெண்ட் அட்டாக் மாதிரி ஒரு இது மாதிரிலாம் கிளைமேக்ஸில் காட்டுவாங்க, அந்த இந்த ஊழலை வந்து காட்டுற மாதிரி இருக்கும், சவப்பெட்டி அந்த ஊழலில் புல்லட் ப்ரூஃப் ஏதோ ஒரு சம்திங் இது, புல்லட் ப்ரூஃப் இதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும், அதனால் அந்த 2002 தூக்கணும் அப்படின்ட்டாங்க. நார்மலாக வேறு யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெகட்டிவில் அந்த ஒரு ஷாட்டை மட்டும் எடுத்துகிட்டு புதுசாக இன்னொரு அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு ஷாட் ஒரு 2 அடி வரும், அதை ஜாயின் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட்டு இது பண்ணிவிடுவாங்க. இல்லை பாசிட்டிவ் ஆல்ரெடி பிரிண்ட் போட்டிருந்தால் அது எத்தனை பிரிண்ட் வேணுமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது என்னென்னா, தேட்டரில் ஓடினு இருக்கும்போது பாசிட்டிவில் டேப் ஓட்டுவாங்க, சக்குன்னு ஒரு ஜம்ப் ஒன்று போகும். ஓகேங்களா? இப்போ பழைய இதில் ஃபிலிமெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போவுமே பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ரீல் முடியும் போது அந்த மார்க் பண்ணது போகும், எண்ட் ஆஃப் ரீல் இதெல்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் டேப் போட்ட ஒன்று
பாசிட்டிவாக மாற்றக்கூடாதுன்றார் அமீர் கான். ரெண்டாவது நெகட்டிவ்லையும் கட், ஏன்னா நெகட்டிவ் சிங்கிள் ஜாயிண்ட்டே இல்லாத ஒரே ஒரு இன்டர்மீடியட் ஃபுல் ரீல் அது, அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு புதுசாக அந்த ரீல் நம்பர் ஒன்று புதுசாக ஒரு ரீல் இது பண்ணி ஆல்ரெடி இங்கே நாங்கள் ஒரு 400 பிரிண்ட் ஏதோ போட்டோம்னு நினைக்கிறேன். 400 ரீல் நம்பர் ஒன்று மட்டும் 400 பிரிண்ட்டு திரும்ப புதுசாக போட்டாங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை காப்பி காணும், ஒரு ஒரு ரீலுக்கு 8 ரீல் ஒரு படம், கிட்டத்தட்ட அது எவ்வளோ 50 காப்பியா 40 காப்பி ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி கணக்கு இது. ஸோ குவாலிட்டிக்கு அந்தளவு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குவாலிட்டி தன்னோட படத்தோட குவாலிட்டி சின்ன வகையில் கூட வந்து தப்பாக ஒரு தேட்டரில் பார்க்குறவனுக்கு அதை டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, பரவாயில்ல புதுசாக நான் வந்து பண்ணிக்கிறேன்ட்டு அந்தளவுக்கு இது பண்ணி பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் தான். மீதி எல்லாமே வந்து பொம்மை தெரிஞ்சால் போதும், படம் பார்த்தா போதும். ஒரு வகையில் அதுவும் உண்மை தான். நீங்கள் ஒரு பெரிய படம் ஹிட்டாக இருக்கும், ஒரு 90s வந்த படம், 2000 வந்த படம்லாம் பெரிய படம் ஹிட்டாக இருக்கும். அதை நம்ம இப்போ உட்காந்து பார்த்தோன்னா அதில் ஏகப்பட்ட குறை இருக்கும். ஆனால் அது ஹிட்டான டைமில் ஆடியன்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம ஒரு ப்ரொடியூசர் என்னென்னா, படம் ஹிட்டாக இல்லை இப்போ அதனால் என்ன பிரச்சனை போயிடுச்சா அப்படின்ட்டு. இது ஒரு வகையராக, இன்னொரு வகையராக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறது. இந்த தொழில் இப்படி தான் பண்ணணும்னா நான் இப்படியே பண்ணிட்டு போகிறேனே, அதை ஏன் தப்பாக பண்ணணுன்றா அந்த பர்ஃபெக்ஷனோட பண்ணுறது. பர்ஃபெக்ஷனோட சினிமா இனிமேல் மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாறணுங்கிறது தான் என்னோடய இதுவும். இது வந்து என்னென்னா, ஆஃப்லைன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஆஃப்லைனில் எனக்கு தெரிஞ்ச நான் ஒர்க் பண்ணதில் ஒரு முக்காவாசி படம் ஒன்லி அவங்களோட டப்பிங் இது இருக்கும், ஒன்று பைலட்டோடு இருக்கும். என்ன பேசுகிறாங்க, கதை என்ன, கதை என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு இது ஒரு ப்ராஜெக்ட் வருதுனாவே முதல்ல ஆஃப்லைன் தான் கலரிஸ்ட் பார்ப்பாங்க. நான் ஒரு ஃபுல் ரீலை ஃபுல் படத்தை மோஸ்ட்லி யாரும் தரமாட்டாங்க. முதல்ல ஒரு 2 ரீல் வரும், 2 ரீலை உட்காந்து பார்ப்பாங்க. அடுத்து கேமராவன் வந்தால் கேமராவன் கிட்ட உட்காந்து எடுத்த உடனே உட்காந்து கலர் வைக்கிற வேலையை யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடியவங்க உட்காந்து என்ன சார் என்ன கதை இது என்ன கான்செப்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசிட்டு ரெண்டு பேரும் அந்த ஆஃப்லைனே ஒரு தடவை பார்த்துட்டு கதை என்னங்கிறத புரிஞ்சிக்கிட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒரு சில கேமராமேன் என்ன அவங்களோட எடிட்டிங் ஷூட்டு கூட்டு போயிட்டு ஃபுல் படத்தையே போட்டோலாம் காட்டியிருக்கிறாங்க. இதுதான் ஜி நம்ம படம், இதுக்கு வேறு ஏதாவது நம்ம எப்படியா பண்ண முடியுமா அந்த மாதிரியும் வந்து இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற இந்த இது என்ன கான்செப்ட்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல ஸ்டுடியோவுக்கு போகும் பார்த்தியா, கடைசி ரிலீஸ்க்கு ஒரு டிஏ பண்ணால் கொஞ்சம் ஒரு 10 நாளாவது வேணும் மினிமம் சொல்கிறேன். இல்லை 15 நாள் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக நல்லா பண்ணலாம். ஒரு 10 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் டேட் ஒன்று இருக்கும், போவாங்க கொடுப்பாங்க, அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். டிஏஏ இந்த ஸ்டுடியோவில் தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அப்போ ஃபுல் படம் போட்டு பார்க்குற மாதிரி டைமும் இருக்காது, எடுத்த உடனே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக தான் பேசிப்பாங்க, ஓகே சார் இது என்ன கதை, நார்மல் டோனில் போகிறோமா என்ன பண்ணணும் அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒரு என்ன ரீல் வருதோ அந்த ரீலோட ஆஃப்லைனை பார்த்துட்டு அந்த படத்தோட இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பண்ணுறாங்க. கேமராமேனும் முதல்ல விட மாட்டாங்க, நம்ம படம் வந்து இந்த கான்செப்ட் சார் இப்படி தான் நம்ம இருக்குது அப்படின்றத அவங்களும் கன்வே பண்ணிவிடுவாங்க. கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பாதி பேர் தெரியாது, எதனால் அந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் அவங்க ஆடு உட்காந்து சரி சொல்லிட்டாங்கப்பா இதை பண்ணுவோன்ட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏதோ பண்ணின்னு அழிச்சின்னு இருப்பாங்க அவங்களுக்கு தான். மற்றபடி இவங்களுக்கு கலரிஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு கன்வே பண்ணிவிடுவாங்க அது. ஓகே, ஒரு சனிக்கிழமை வந்து ஒரு நல்ல மாலை நேரம், எல்லோரும் வேர்ல்டு கப் மேட்ச் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம், எத்தனை பேர் ஃபுட்பால் பார்க்குறீங்கன்னு தெரில, அதையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஆர்வமாக கேள்விகள் கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த வாசக சாலைக்கு என்றைக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.